இல்லையே. இது எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிடுவோம் அல்ல. என்ன ஐடா சும்மா சும்மா என்ன டிஸ்டர்ப பண்ணிட்டே இருக்க? டாடி ஆபீஸ் வர்க்ல பிஸியா இருக்கும்ல. ஆமா ஒரே ஆபீஸ் வர்க் தான். சரி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? ஆமா. ஏங்கிட்டயா? சரி என்ன முக்கியமான விஷயம்? இந்த நாளைக்கு என்ன டே ஞாபகம் இருக்குதா? நாளைக்கு மண்டே, நிறைய வர்க் இருக்கு. அதான் இன்னைக்கு சண்டே உட்கார்ந்து முடிச்சிட்டு இருக்கேன். டாடி மண்டையில அடிக்க போறியா? அப்போ நாளைக்கு வேற என்ன முக்கியமான டே? ரொம்ப ரொம்ப முக்கியமான டே. ரொம்ப ரொம்ப முக்கியமா? ஆமா. ஐயோ மறந்துட்ட. சரி அழாத, நாளைக்கு உன் பர்த்டேன்னு நினைக்கேன். நான் மறக்கலாம் இல்ல, எனக்கு தெரியும். உன் பர்த்டேக்கு உனக்கு புது டிரஸ் எல்லாம் எடுத்தாச்சு, கேக் ஆர்டர் பண்ணியாச்சு. சொல்லு. தாராளமா கூப்பிடு, நாளைக்கு நம்ம வீட்டுல சாப்பிட்டுதான் சொல்லிரு. சரியா? ஓகே டாடிக்கு ஒர்க் இருக்கு, போயிட்டு வரேன். பாய், see you. என் ஃப்ரெண்ட் ராஜாவ பாக்க போறேன். ராஜா வீட்டுக்குள்ள எங்க இருக்காதுல, வெளியே வாடு. இந்த ஐடாக்கு வேற வேலையே இல்லப்பா, எப்ப பாரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. டிஸ்டர்ப் பண்ணல, ஒன்னா நம்பர் ஐடா. ராஜா என்ன சொல்லு, இப்ப எதுக்கு வந்திருக்க? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க. எனக்கு பார்ட்டி கண்டிப்பா வேணும், பாத்துக்க. ஆமா நீ இப்படி தூங்கிட்டு இருந்தா பார்ட்டி முடிஞ்ச அப்புறம் நீ வருவே. நீ ஒண்ணும் கவலைப்படாத, பார்ட்டிக்கு கரெக்டா வந்துருவேன் சாப்பிட. அதான் சொல்லலன்னு வந்தேன். வந்த எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீதானே? சரி சரி, அப்ப நாளைக்கு காலையில 9 மணிக்கு வந்துருவியா? அத பத்தி ஒண்ணும் கவலைப்படாத, 8:30 க்கு லாங்க வந்துருவேன். அதுக்கு முன்னாடி வந்தேன்னு சொல்லணும். என்ன எங்க அப்பா பிறந்த நாளுக்கு எனக்கு அழகான மொபைல் போன் வாங்கி தராங்க தெரியுமா? புது போனா? புது போன் வாங்கி தராங்க. ரொம்ப ஜாலிதான்ப்பா. சரி நீ நாளைக்கு வா, நான் உனக்கு மொபைல் போன் எல்லாம் காட்டுறேன். சரியா? Many happy returns of the day. நீ ஒரு மொபைல் போன் கிப்ட் கேட்டல்ல, உனக்காக கடைக்கு போய் சூப்பர் மொபைல் போன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா அந்த மொபைல் போன் வந்தா குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 3 கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் சொல்லுங்க. சொல்லவா? அந்த மொபைல் போன்ல நீ எக்காரணத்தை கொட்டும் இன்டர்நெட் யூஸ் பண்ணவே கூடாது. இன்டர்நெட் யூஸ் பண்ண கூடாதா? சரி. செகண்ட் கண்டிஷன், யாருக்கும் கால் பண்ண கூடாது, மெசேஜ் பண்ண கூடாது. அப்ப போன் பேசவே கூடாதா? ஆமா. முக்கியமா 3வது கண்டிஷன், நீ அந்த மொபைல் போன்ல கேமராவை யூஸ் பண்ணவே கூடாது. கண்டிஷன்க்குலாம் நீ ஓகேனா டாடி இப்பவே உனக்கு மொபைல் போன் தந்துடுறேன். இப்படி சொன்னீங்கன்னா எதுக்கு நீங்க இந்த போனை வாங்கி தராம இருந்துடலாமா?
ஐடா என்ன தாத்தா, போன வருஷம் தாத்தா உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்த ஞாபகம் இருக்கா? போன வருஷம் ஞாபகம் இல்லையே. ஞாபகம் இல்லையா? தாத்தா உனக்கு வேதாகமம் வாங்கி கொடுத்தேன், இப்ப ஞாபகம் வருதா? தூசியா இருக்கு பாத்தியா, ஒரு வருஷமா நீ அத எடுக்காம அப்படியே வச்சிருக்க அப்படிதானே? நீ இப்ப என்ன சொன்ன, அந்த மொபைல் போன் எனக்கு யூஸே இல்ல அப்படிதானே சொன்ன? அப்ப மூணு கண்டிஷன் சொன்னா அது அது யூஸ் பண்ணி வேஸ்ட் இல்ல, இது நீங்க வாங்கி தராம இருந்திருக்கலாம். இதே மாதிரி தான் அந்த பைபிள நீ யூஸ் பண்ணாமே வச்சிருக்க அப்படிதானே? அதை வாசிக்கல, எதுமே பண்ணாம அந்த பைபிள் உன் வாழ்க்கையில யூஸ் இல்லாம போயிடுச்சு. ஆமா தாத்தா, நான் யூஸ் பண்ணவே இல்ல அந்த பைபிளை. இனிமேல் டெய்லி அந்த பைபிளை வாசி, சரியா? வாழ்க்கையில அது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். சரியா ஐடா? சரி தாத்தா, நான் இப்ப டெய்லி பைபிள் வாசிக்க ஒழுங்கா வாசிக்கேன் தாத்தா. ஒழுங்கா இரு, இயேசுப்பா உன்னை ஆசீர்வதிப்பாங்க. சரி தாத்தா. ஏ ஐடா. சொல்லு ராஜா. பாத்தியா, உங்க தாத்தா பைபிள் வாங்கி கொடுத்துருக்காங்க, நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா, நான் அப்படியே அது வாரமா வச்சுட்டேன். நீ ஃபோன் மேல மட்டும் எவ்வளோ ஆசை வச்சிருக்க, அவன் ஃபோன் வாங்கினோடனே மட்டும் என்னை வந்து ஓடி வந்து சொல்லுத. ஆமாம், நான் இனிமே நான் ஒழுங்காக இருப்பேன், நல்ல பிள்ளையாக இருப்பேன். நானும் டெய்லி பைபிள் வாசி ஜெபம் பண்ணுவேன். நீயும் ஜெபம் பண்ணுவியா? நானும் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவேன். ஃபோன் மேலே இருக்கிற ஆசையை விட பைபிளில் தான் நிறைய ஆசை வைக்கணும், சரியா? ஆமாம், உலகத்து மேலே ஆசைப்படக்கூடாது, இயேசுப்பா மேலே தான் ஆசைப்படணும். ஆமாம். சரி ஐடா. சரி, இந்த வருஷம் பிறந்தநாள் தான் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான பிறந்தநாள். டேடி சொல்ல ஐடா. நான் இனிமே நல்ல பிள்ளையா மாறிட்டேன், சரியா? அப்பாடா, இப்போதான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலாமா? ஜாலி. வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம்.